இன்றைக்கி டின்னருக்கு இந்த பாவ் பன் வச்சு சூப்பரான ஒரு பாவ் பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து கேபேஜ் எடுத்துருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேக்கெட் பட்டாணி இருக்கோம்ல, ஃப்ரோசன் பட்டாணி, அது தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்கம் பட்டர் சேர்த்து ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன், இதை பட்டரில் நீங்கள் சாத்தி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸ்லாம் நல்லா ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பருப்பு கடையில் மத்து வச்சு அதை நல்லா வந்து கடைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு நல்லா வந்து க்ரீமியாக இருக்கணும் நம்மளுடைய பாவ் பஜ்ஜி மசாலா. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு இருக்காது. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெங்காயில் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நம்மளுடைய விருப்பம்தான், என்னெல்லாம் மசாலா சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணீரில் சேர்க்கக்கூடாது, சும்மா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லியும் எலுமிச்சைப்பழம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி இந்த பாவ் பன் கூட தான் இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாவ் பன் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பட்டர், உப்பு, ரெட் சில்லி சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் இருக்கும். அப்படியே பன்னில் சாப்பிட்டிங்கன்னா வெறுமென பன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டரில் டோஸ்ட் பண்ணும்போது கடையில் விற்கக்கூடிய பாவ் பஜ்ஜி மசாலா மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும். இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய டின்னர். பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஆனியனும் எலுமிச்சைப்பழம் சைடில் வச்சு சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவாச்சும் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மலையில் நமக்கு வெளியே போக முடியாது. ஸோ வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பஜ்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.